ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள். 6/3/2023 முதல் 12/3/2023 வரை. மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, மேஷத்திற்கு வளர்பிறை காலம் இது. இந்த வாரம் முதல் ராசிநாதன் செவ்வாய் 3 இடத்திற்கு மாறுகிறார். பாபரான செவ்வாய் 3 இருப்பது உங்களுக்கு யோகம் தரும் அமைப்புதான். அதைவிட மேலாக ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை இந்த வாரம் ராசிக்கு மாற இருக்கும் சுக்கிரன் சுபத்துவப்படுத்துவார் என்பதால் முயற்சிகள் எல்லாம் முழுமையாகவும் நன்மையாகவும் முடிகின்ற வாரம் இது. மேஷ ராசிக்காரர்கள் சிலருக்கு இப்போது தம்பி தங்கைகளால் நல்லவைகள் நடக்கும். அவர்களுக்கு நீங்கள் நல்லவைகளை செய்து தர முடியும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். உங்களின் சிலருக்கு இப்போதுள்ள பண வரவிற்கான தடை தற்காலிகமானது தான். லாபஸ்தானத்தில் சனி உள்ளதால் தொழிலை அக்கறையுடன் கவனிக்க இது நல்ல நேரம். சில தூர இடங்களில் இருந்து நல்ல தகவல்கள் பெறுவீர்கள். 3 மனிதரின் தலையீட்டினால் குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுமைகளும் வீண் பிரச்சனைகளும் தீரும். யாராவது ஒருவர் கோபப்படாமல் பொறுமையும் நிதானத்தையும் கையாண்டு சிறிய விஷயம் பெரியதாக்காமல் பார்த்து கொள்வீர்கள். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களே, ராசிநாதன் சுக்கிரன் இதுவரை இருந்த உச்சநிலை மாறி இந்த வாரம் முதல் 12 இருக்கிறார். அங்கே அவர் ராகுவின் தொடர்பால் பாவத்துவம் பெறுவதால் ரிஷப ராசியின் செயல்கள் அனைத்திற்கும் இப்போது தடைகள் இருக்கும். உங்களின் சிலருக்கு எதிலும் ஒரு சந்தேக பார்வையும் யாரையுமே நம்ப முடியாத ஒரு மன சஞ்சலமும் இருக்கும். அதிகமாக நம்பிக்கை வைத்து நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயத்தில் தடைகள் வரும். குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் உண்டு. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளால் செலவுகள் இருக்கும். நிதானம் தேவைப்படும் வாரம் இது. வார ஆரம்பத்தில் சிலர் தொழில் நிலைகளின் தவறுகளை செய்தாலும் இறுதியில் அவற்றை சீர்படுத்தி கொண்டு உங்கள் செயல்திறனை காட்டுவீர்கள். உங்களின் வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இருக்கும் இடத்தை விட்டு தூர இடங்களின் வேலை கிடைக்கும். சிலருக்கு இப்போது வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக அடிப்படை ஆரம்பங்கள் நடக்கும். வியாபாரிகளுக்கு அடுத்த வாரம் முதல் குறை இருக்காது. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, மிதுன ராசிக்கு கெடு பலன்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரம் இது. உங்களை இதுவரை எதிர்த்து வந்தவர்களுக்கு மனம் மாறி உங்களை ஆதரிப்பார்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடங்களின் நல்ல பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகளில் இருந்து இனிமேல் நீங்கள் மீண்டு வருவீர்கள். 11 இடத்தில் சுக்கிரன் ராகு இணைவது பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் சோதனைகளை சந்தித்தவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கச் செய்யக்கூடிய நிலையாகும். கலைஞர்களுக்கு இது நல்ல வாரம். உங்களின் திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். விவாகரத்து, செக் ரிட்டர்ன், வாடகை, சொத்து பிரச்சனைகளால் கோர்ட்டுக்கு சென்றவர்கள் சாதகமான திருப்பங்களை பெறுவீர்கள். தொழில் நஷ்டம், வேலை இழப்பு போன்றவைகளை சந்தித்தவர்கள் மாற்றங்கள் நடந்து ஏற்கனவே இருந்து வந்தவைகளை விட நல்ல வேலையை அடைவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். முதல் திருமணம் கசப்பாக அமைந்து விவாகரத்து பெற்றவர்களுக்கு 2வது வாழ்க்கை நல்ல முறையில் அமைவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். கடகம். கடக ராசிக்காரர்களே, கடக ராசிக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நல்ல வாரம் இது. வாரத்தின் ஆரம்ப நாளிலேயே ராசிநாதன் பௌர்ணமி நிலையில் இருப்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. எனவே இதுவரை எதிலும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இப்போது நல்ல வாய்ப்பு கிடைத்து அதனை நல்ல விதமாக முடித்து காட்டவும் செய்வீர்கள். இதுவரை எந்த விஷயத்திலும் தடைகளை சந்தித்து முட்டு சந்தில் போய் முட்டி நிற்பதைப் போல் உணர்ந்தவர்கள் இனிமேல் நன்மைகள் நடப்பதை உணர்வீர்கள். கடகராசி இளைய பருவத்தினர் தயக்கத்தினை விட்டு ஒழியுங்கள். சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்கள். சிறு வியாபாரிகளுக்கு அடுத்த வாரம் முதல் கொடுத்த கடன் வசூலாகும். சுக்கிரன் பலம் சாதகமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாரம் இது. பணவரவு மேன்மையாக அமையும். உங்களின் சிலர் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள்.
குருவின் பார்வை ராசிக்கு ஒரு பாதுகாப்பு என்பதால் மனக்கலக்கம் தரும் விஷயங்களும் குழப்பங்கள் இல்லாமலேயே முடிந்துவிடும். சொந்த தொழில் செய்பவர்கள் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். மூன்றாம் மனிதரை நம்பி இறங்க வேண்டாம். இந்த வாரம் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, ராசிநாதன் சூரியன் சனியுடன் இணைந்து பலவீனமாக இருந்தாலும் ராசியில் பௌர்ணமி சந்திரன் உள்ள வாரம் இது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களை நெருங்காது. தயக்கங்களை உதறினால் சாதிப்பீர்கள். ஆயினும் பங்கு வர்த்தகம் போன்ற ஸ்பெக்குலேஷன் துறைகளின் முதலீடு செய்ய வேண்டாம். முதலில் சிறிது வருமானம் வருவது போல தெரிந்தாலும் கடைசியில் உள்ளது போய்விடும். உடல் நலம் இல்லாமல் இருந்தவர்கள் குணம் அடைவீர்கள். 11 செவ்வாய் உள்ளதால் கடன் தொல்லைகள் எல்லை மீறாது. பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் கிடைக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கையால் வேலையில் திறமையை காட்ட முடியும். நண்பர்களால் மதிக்கப்படுவீர்கள். அந்தஸ்து கௌரவம் இருக்கும். தெய்வ ஆசீர்வாதம் உண்டு. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். மனைவி சொல்லை கேளுங்கள். வாழ்க்கை மேம்படும். அரசு ஊழியர்கள் வளம் பெறுவார்கள். அரசியல்வாதிகள், வியாபாரிகள், விவசாயிகள் போன்ற அனைத்து தரப்பினருக்கும் இந்த வாரம் முதல் நன்மைகள் உண்டு. பெண்களுக்கு இது நல்ல வாரம். நீங்கள் சொல்லும் யோசனைகள் ஏற்கப்படும். கன்னி. கன்னி ராசிக்காரர்களே, ராசிநாதன் புதன் இன்னும் சில வாரங்களுக்கு சனியின் இணைவு, அதன் பிறகு நீச்ச நிலை என பின்னடைவான நிலையில் இருப்பார். எனவே உழைப்பு மட்டுமே கை கொடுக்கும் வாரம் இது. உங்களின் முயற்சி மட்டுமே இப்போது நிறைவான வெற்றியை தரும் என்பதால் உழைப்பவர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் உண்டு. நீங்களும் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் என்பதை நிரூபிப்பீர்கள். யோகாதிபதிகள் நல்ல நிலையில் இருப்பதால் மன மகிழ்ச்சியும் நிறைவான பாக்கியங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் உண்டு. கன்னிக்கு கெடுதல்கள் சொல்ல ஏதும் இல்லை. ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் எதிர்ப்புகள் விலகும். தூர தேசங்களின் தொழில் வைத்திருப்பவர்கள், வெளிநாட்டு கம்பெனிகளின் வேலை செய்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தேவைப்படும் பணம் எப்படியும் கடைசி நேரத்திலாவது கிடைத்துவிடும். தெய்வ வழிபாடு செய்வீர்கள். வியாபாரிகள், தொழில் புரிவோருக்கு இனிமேல் கஷ்டங்கள் எதுவும் இல்லை. சமூக ஊடகங்கள் லாபம் தரும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்றவைகளால் நன்மைகள் இருக்கும். கம்ப்யூட்டர் இணையம் சார்ந்தவர்களுக்கு இது நல்ல வருமானம் வரக்கூடிய வாரம். துலாம். துலாம் ராசிக்காரர்களே, ராசிநாதன் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்தாலும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் துலாம் ராசிக்கு குடும்ப மேன்மையும் வேலை மற்றும் பொருளாதார அமைப்புகள் நல்லவைகளும் வரக்கூடிய வாரம் இது. உடல் நலம் இல்லாமல் இருந்தவர்கள் முன்னேற்றம் பெறுவீர்கள். கூட்டு குடும்பத்தில் நன்மைகளும் நடைபெறும். பேரன் பேத்திகளை பற்றிய நல்ல செய்திகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் போன்றவைகள் இனிமேல் முன்னேற்ற வழியில் இருக்கும். சகோதர உறவு நன்றாக இருக்கும். மனக்கலக்கம் இனி குறைவாக இருக்கும். எண்ணங்களிலும் செயல்களிலும் இதுவரை இருந்து வந்த தயக்கங்கள் நீக்கி புத்துணர்வு உண்டாகும் வாரம் இது. ராசி சுக்கிர பார்வை பெறுவதால் செயல்திறன் உண்டாக பெறுவீர்கள். யோகாதிபதி புதனும் சனியும் ஐந்தாம் இடத்தில் இணைந்திருப்பதால் நல்லது நடக்கும். 4 பேர் இருக்கும் இடத்தில் உங்களின் பேச்சு கவனிக்கப்படும். தொழிலில் இனி முன்னேற்றம் படிப்படியாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் இனி நல்ல பேர் எடுப்பீர்கள். தனஸ்தானம் வலுப்பெறுவதால் இனி பணம் வரும். இளைஞர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் நடப்பதற்கான ஆரம்பங்கள் உண்டு. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வாரம் முழுவதும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. ஆனால் இதுவரை ஏழாம் இடத்தில் நிலை கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருந்த ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரம் முதல் மறைவு ஸ்தானமான 8 மாறுகிறார். ராசி சுபத்துவமாக இருப்பதால் இது ஒன்றும் பாதிப்புகள் இல்லாத வாரம்தான். ஆனால் ராசிநாதன் மறைவதால் உங்களிடம் எதிலும் ஒரு மனக்கலக்கம் இருக்கும். எதை நினைத்து கலங்குகிறோம் என்பதே தெரியாமல் தெளிவற்ற ஒரு நிலையில் இருப்பீர்கள். மனம் அமைதியற்று இருக்கும் வாரம் இது. குறைகள் எதுவும் இருக்காது. ஆயினும் கலக்கம் உண்டு.
சிலருக்கு வீடு வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கி கட்டிய வீடோ அல்லது காலி மனையோ வாங்க இப்பொழுது ஆரம்பங்கள் இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை செய்வர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். சொந்த வாழ்க்கையிலும் வேலை தொழில் அமைப்புகளிலும் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். தந்தை வழியில் எல்லா வகையான ஆதரவுகளும் கிடைக்கும். ஆன்ம பலம் கூடும். மூத்த சகோதர சகோதரி உதவுவார்கள். குடும்பத்தில் சுமூகமும் அமைதியும் இருக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து லாபங்களும் பொருள் வரவும் கிடைக்கும். கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் எதிலும் துடிப்புடன் இறங்கி வேலையை முடித்து காட்டுவீர்கள். உங்களுக்கு ஆகாத எதிரிகளை நீங்கள் சிரித்த முகத்தோடு உறவாடி கெடுக்கும் வாரம் இது. காதல் கிரகமான சுக்கிரன் 5 ராகுவுடன் இணைந்து நிலை பெறுவதால் இளைய பருவத்தினர் காதல் விவகாரங்களில் சிக்குவீர்கள். அதே காதல் இன்னும் 2 கழித்து திருமணத்தில் கொண்டு போய்விடும். ஜமாயங்கள் தனுசுக்கு மிக நல்ல வாரம் இது. 9 குடைய சூரியன் சனியின் தொடர்பு கொள்வதால் வயதான அப்பாவை நன்கு பார்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு சிவப்பு நிறமுடைய பொருட்களால் நன்மைகளும் பணவரவும் இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை தள்ளி போட்டு வந்தவர்கள் உடனடியாக அதனை செய்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் குலதெய்வமே நம்மை காப்பாற்றும். கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், வாடகை வாங்கி ஜீவனத்தை நடத்துபவர்கள், மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் பணம் வரும் நிம்மதி இரண்டும் உண்டு. மகரம். மகர ராசிக்காரர்களே, ராசிநாதன் சனி பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கின்ற சிறப்பான வாரம் இது. ஜென்ம சனியும் முடிந்துவிட்டது. மகர ராசிக்காரர்கள் இதுவரை இருந்த வேலை தொழில் தடைகளை இனி சுலபமாக சமாளிப்பார்கள். உங்களின் சுறுசுறுப்புக்கும் வேகத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் இதுவரை இருந்த சோதனை விலகிவிட்டது. செய்யும் முயற்சிகளின் இனிமேல் வெற்றி கிடைக்கும். எல்லா விஷயங்களிலும் இருந்து வந்த தடைகள் விலகும். 30 நல்ல திருப்பங்கள் இருக்கும். கவலைகள் தீரும் வாரம் இது. மகரம் மனம் மகிழும். அனைத்து நிலைகளிலும் இருந்த தடைகள் விலகிவிட்டன. இனிமேல் இளைஞர்களுக்கு முன்னேற்றம் காலந்தான். வியாபாரிகள், வட்டி தொழில் செய்வோர், நீதித்துறையினர், வங்கிகளின் வேலை செய்வோர் போன்ற துறையினருக்கு நல்ல பலன்கள் நடைபெறும். எதையும் சமாளிக்க முடியும். உங்களின் திடமான மன ஆற்றலும் தைரியமும் வெளிப்படும் வாரம் இது. 5 இரவு 9:30 முதல் 8 காலை 8:53 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களில் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் தேவையின்றி விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. கும்பம். கும்பராசிக்காரர்களே, ராசியில் சனி 3 சுக்கிரன் ராகு சேர்க்கை என இளைஞர்களின் மனம் எதிலும் நிலை கொள்ளாமல் சரியான முடிவுகள் எடுக்க தடுமாறும் கிரகங்கள் இப்போது கும்பராசிக்கு இருக்கின்றன. மனம் எதிலும் ஒரு முழு மூச்சுடன் ஈடுபடாது. முக்கிய முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம். அதே நேரம் சிக்கல்கள் எதுவும் வராது. எதிலும் நேர் வழியில் செல்லுங்கள். குறுக்கு வழி வேண்டாம். முக்கியமாக யாரிடமும் இந்த வாரம் கோவப்பட வேண்டாம். வீட்டிலும் யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். பொறுமையாக இருங்கள், நன்மைகள் நடக்கும். இளைஞர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆலோசனையாக, இந்த காலங்களில் யாரிடமும் சண்டை போடாதீர்கள். மிக மிக முக்கியமாக குடியும் காதலும் வேண்டவே வேண்டாம். ஜென்ம சனி காலத்தில் இந்த இரண்டும் இளைஞர்களின் மனதை கட்டி போடும். சில வேலைகள் செய்யும். அவர்களின் ஆக்க சக்தியை இழக்க வைக்கும். திசை திரும்பும். உங்களின் எதிர்காலம் இப்போது தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதனை மறவாதீர்கள். 8 காலை 8:53 முதல் 10 மாலை 6:37 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்றாலும் கெடுதல்கள் எதுவும் நடக்காது. மீனம். மீன ராசிக்காரர்களே, உங்களுடைய செயல் திறமை, விடாமுயற்சி, கடுமுழைப்பு போன்றவை உங்களை ஒருபோதும் தோல்வியடைய வைக்காது என்பதால் மீனத்திறரு கவலைப்பட தேவையற்ற வாரம் இது. உங்களின் சிலர் தற்போது அனுபவித்து வரும் மன கஷ்டங்களையும் பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் அமைப்புகள் ஆரம்பமாகிவிட்டன. 2 உள்ள ராகுவுடன் இப்போது சுக்கிரன் இணைவதால் பணப்பிரச்சனைகள் இன்னும் சில வாரங்களுக்குள் நல்ல
வகையில் தீர்வுக்கு வரும். எதையும் சமாளிக்கும் மனதைரியத்தை இறைவன் உங்களுக்கு அளிப்பார் என்பது உறுதி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பங்கள் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு விசா போன்றவைகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கை கொடுக்கும். வாழ்க்கை துணை விஷயங்களின் அவசரப்படாமல் பொறுமை காப்பது நல்லது. எதிலும் பதற்றப்படாதீர்கள். 10ஆம் தேதி மாலை 6:37 முதல் 13ஆம் தேதி அதிகாலை 2:18 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் புதிய முயற்சிகள் வேண்டாம். யாருடனும் வாக்குவாதமும் சண்டையோ செய்யாதீர்கள். எதிலும் பொறுமையாக இருப்பது நல்லது.